உலகத்தில் வந்துட்டு இந்த கப்புக்கும் லிப்புக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்குது. ஸோ எனக்கு பூஜை போட பிடிக்காது, எனக்கு படத்தை அனௌன்ஸ் பண்ணுறது பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. நாங்கள் வந்து காசு பார்க்குறதுக்காக இங்கே வரல, கண்டென்ட்டு காசு விடாமல் நல்ல கண்டென்ட் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட. நான் எந்த படமும் வலுக்கட்டாயமாக பண்ணதே கிடையாது. எனக்கு 38 வயசு ஆகுது. என்னை வந்து நீங்கள் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவில் கூட என்னை வலுக்கட்டாயமாக எந்த வேலையும் பண்ண வைக்க முடியாது. ஸோ மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு படையே இருக்குது. ஆக்சுவலி என் படத்துக்கும் தளபதி விஜய்க்கும் நரேந்திர மோடிக்கும் ஜிஎஸ்டிக்கும் ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனும் சம்மந்தமே கிடையாது. இவங்களா ஒரு முடிவு பண்ண வேண்டியது, இது ஹிட் படம் இது ஹிட் படம் இல்லைன்னு. காசு போட்டோம்னு தான் தெரியும் எவ்வளோ காசு வந்துச்சு. சினிமாங்கிறது டெய்லி காலையில் ஒரு போராளியாக எழுந்து போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் அவங்கள ஹாய் சொன்னால் அந்த ஹாயை எந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி கட் பண்ணி காமிக்கிறீங்கிறதுல அந்த ஹாய் வந்து ஹாய் அப்படிங்கிறது தெரியும். நாளைக்கு எவனோ ஒருத்தனுக்கும் வேற ஒருத்தனுக்கும் பிரச்சனைனா மூணாவது ஆளோட படம் நிற்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் நாங்கள் மட்டும் ஜாலியாக எப்படி மாதம் மாதம் படம் ரிலீஸ் பண்ணுறது? ஒருத்தன் வந்து நம்ம ஊர்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படிமா, ஒருத்தன் வந்து நம்ம ஊரில் எடுத்தால் ஓடாதம்மா. இது ரெண்டுமே தப்பு. பிகாஸ் அவங்க பார்க்குற ஹாரர் ஃபிலிம்ஸ் நம்ம ஆளுங்களும் பார்க்குறாங்க. நம்ம எடுக்கிற ஹாரர் ஃபிலிமில் ஏன் ஹாரர் இல்லை? நாங்கள் உண்மையாக சொல்கிறோம், இது நிஜமாவே ரொம்ப ஸ்கேரியான ஒரு படம். எந்த விதத்துலையும் என் படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட குறைவாக நான் பார்க்கல. சார், தன்னிறைவு அடையிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழில். ஸோ இப்போ சித்தார்த் நீங்கள் அந்த ஒரு பொசிஷனில் இருக்கீங்களா? நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணால் போதும், இதுக்கு மேலே ரொம்ப வேண்டான்ற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கீங்களா? இல்லை, தன்னிறைவை தாண்டி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். சேம் திங், இட் த கான்செப்ட் இஸ் த சேம். அதாவது உங்களை நீங்கள் முழுக்க முழுக்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற ஒரு தருணம் அது. ஸோ உண்மையாக சொல்லணும்னா இது இன்றைக்கி எடுத்த முடிவு கிடையாது. ஸோ ஐ திங்க் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது மற்றவங்களுக்கு படம் பார்க்குறப்போ அந்த 2.5 hours தான் தெரியுமே தவிர, ஒரு படத்துக்கும் ஒரு குழந்தைக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ சில பேர் கேட்பாங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு. நான் சொன்னேன் 3 மாதத்துலேருந்து ஒரு லைஃப் டைம் வரைக்கும் எடுக்கும். அது யார் கையில்? அவங்க அது இங்கே தான் எழுதியிருக்கு. ஸோ அவளுங்கிற படத்தோட ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு 4.5 hours முன்னாடியும் எடுத்த முடிவு. தமிழுக்கு ஒரு அன்காம்ப்ரமைஸ்ட் அன்டைல்யூட்டட் முழுக்க முழுக்க பயமுறுத்துகிற ஒரு ஹாரர் ஃபிலிம், ஆன் பார் வித் கான்ஜரிங், ஆன் பார் வித் எக்ஸாசிஸ்ட், ஆன் பார் வித் ஓமன். தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். அது எழுதுறதுக்கு 4 வருஷம் ஆகிடுச்சு. பிகாஸ் 2 காரணங்கள். ஒன்று, இதில் ஒரு ரியல் ரிசர்ச் இன்வால்வ் பண்ணதுனால அது நிறைய ஸ்கிரிப்டே ஸ்க்ரீன் பிளே நிறைய ரியலிஸ்டிக்காக மாற ஆரம்பிச்சிது. 2வது விஷயம் வந்து 4 வருஷம் ஒரு கதையை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறப்போ every 3 months இங்கிலீஷில் ஒரு ஹாரர் ஃபிலிம் வரும், கொரியாவில் ஒரு படம் வரும், ஜப்பானில் ஒரு படம் வரும். ஜென்ரலாக நம்மளோட சினிமாவில் குற்றச்சாட்டுன்னா அந்த படங்களை பார்த்து நம்ம படம் எடுப்போம்னு. எங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கதை எழுதுகிறப்போ ஒரு விஷயத்தை எழுதிட்டு எஸ் நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் தியேட்டரில் போய் படம் பார்க்குறப்போ டே போன வாரம் தானடா இது எழுதினோம், இவன் எப்படி அதை படமாக எடுத்தான்? பிகாஸ் நம்மளோட கலைஞர்களுக்கு அங்கே இருக்கிற ரைட்டர்ஸ்க்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. எவ்ரிபடி இஸ் டூயிங் த சேம் திங்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ணுற எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் ரிலீஸ் வரைக்கும் அப்படியே உறுதியாக இருக்கிறாங்கிறது தான் டிஃப்ரென்ஸ் ஹாலிவுட்க்கும் நம்ம. கரெக்ட். ஸோ இது வந்து திஸ் வாஸ் பார்ன் ஃப்ரம் ஸோ தன்னறிவுங்கிற கேள்விக்கு நான் தன்னறிவு எனக்கு வேணுங்கிறத பண்ணி என்னோடய சுயநலத்துக்காக படம் பண்ணியிருந்தா நான் என்ன வேறு மாதிரி காமிக்கிற படமாக கூட தயாரிச்சிருக்கலாம். பட் ஜென்ரலாக எங்களோட கம்பெனியோட நோக்கம் நாங்கள் எதுக்கு ப்ரொடியூசராக மாறணுங்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்துட்டு எங்களை மாதிரி மற்ற இளைஞர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டம் டஸ் நாட் மீன் எனி திங். ஏன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு புது மியூசிக் டைரக்டருக்கும் வித்தியாசம் டேலண்ட் கிடையாது, வாய்ப்பும் அந்த உழைப்பும் தான். ஸோ அதே மாதிரி தான் ஆக்டிங் ஆல்சோ. ஸோ அது ஒரு காரணம் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி செட் பண்ணுறதுக்கு. 2வது விஷயம் வந்துட்டு ஜானருக்கு ஒரு மரியாதை. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஹாரர் படம் பார்த்து எங்கேயுமே நாங்கள் ஒரு சாங்கோ ஒரு காமெடியோ மிஸ் பண்ணது இல்லையே. ஸோ இப்போ மட்டும் ஏன் எல்லா ஹாரர் ஃபிலிம்ஸ்லையும் காமெடி சேர்த்துறாங்க? பிகாஸ் அந்த ஹாரருக்கு அந்த மரியாதை இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த மரியாதை திரும்ப கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. ஸோ ரீசெண்டாக வந்து பண்ண படங்களை விட தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாரர் ஃபிலிம் மிலிந்து கொடுத்துருக்காருன்னு நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். அண்ட் அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறதுங்கிறது ஆடியன்ஸ் வில் ஷோ. பிகாஸ் எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லுவாங்க. கத்திக்கிட்டே இருந்தால் வேர்ட் ஆஃப் மவுத் இன்னும் ஃபாஸ்ட்டாக பரவும்ல. ஸோ இட்ஸ் எ ரியலி ஸ்கேரி ஃபிலிம். நான் வந்து அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்காக சொல்லலை, நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். இது நிஜமாகவே ரொம்ப ஸ்கேரியான ஒரு படம். உங்களை நிறைய இடத்துல குலுக்கி போடும், நடுங்க வைக்கும். எட்ஜ் ஆஃப் த சீட்டு, சீட்டில் நீங்கள் தள்ளி பேக் உட்காருவீங்க, அந்த அளவுக்கு ஒரு திகில் படம். அண்ட் டெக்னிக்கலி எந்த விதத்துலையும் என் படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட குறைவாக நான் பார்க்கல. ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸ் பார்க்குறப்போ அவங்களுக்கு டெஃபினட்டாக அது பிரம்மாண்டத்தோடையும் ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூலையும் ஸ்தம்பிக்க வைக்கும் தான் நம்புறேன். இப்போ நம்ம ஜானர் அந்த ஜானருக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு பேசும்போது, பட் ஸ்டில் ஏன் நம்ம வந்து ஹாலிவுடே ஒரு யாட்ஸ்டிக்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எடுக்கிறது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு படம் தான். நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சுட்டு இல்லை, அந்த ஜானரை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து நீங்கள் போன வருஷம் ஜோக்கர்னு ஒரு படம் வந்தது,
ஜோக்கருங்கிற படத்தை நான் வந்து ஹாலிவுட்டோட கம்பேர் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஜோக்கருங்கிற படம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தான், தமிழ்நாட்டில் தான் எடுக்கப்பட்ட ஒரு படம். அது வந்து கம்பேர் பண்ணணுமான்னு கேட்குறேன். அப்படி ஒரு ஆர்ட், இல்லை இல்லை, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே இரு கோடுகள்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல, நீங்கள் உங்கள் சைஸ் என்னங்கிறது நீங்கள் பக்கத்தில் ஒரு கோடு வச்சு தானே உங்களுக்கு புரியும். அது வந்து நான் சொல்கிறது, நான் அதை யார்ட் ஸ்டிக்காக வச்சுக்கலாம், ஐ எம் கம்பீட்டிங் வித் தெம், நான் அதை போட்டியாக வச்சுக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இதுவே வந்து தமிழில் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் காஞ்சரிங் மாதிரி ஒரு 5 படம் அந்த ஹைட்டோ அந்த பட்ஜெட்டில் அந்த லெவல் ஆஃப் ஐயோ பார்த்தோன்னே அல்லு இல்லைப்பாங்கிற மாதிரி 5 படம் வந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன். தென் நான் ஹாலிவுட் பேர் சொல்ல தேவையே இல்லை. ஸோ இன்றைக்கி ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி படமாக இருக்கட்டும், ஒரு ஒரு சோஷலி ரெலவெண்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், நான் ஹாலிவுட்டை யார்ட்ஸ்டிக்காக வைக்கவே இல்லையே. ஆனால் இந்த ஜானரை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் மட்டும் இல்லை, சவுத் கொரியா, ஜப்பான், இந்த 3 மார்க்கெட்டும் ஹாரருக்கான பேசப்படுற மார்க்கெட்ஸ். இந்த 3 மார்க்கெட்டையும் மையமாக வச்சு அங்கே ரிசர்ச் பண்ணி அங்கே நடக்கிற ஒரு ஒரு பேசிக் அக்செப்டன்ஸை வச்சு தான் நாங்கள் எங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பிகாஸ் அவங்க பார்க்குற ஹாரர் ஃபிலிம்ஸ் நம்ம ஆளுங்களும் பார்க்குறாங்க. நம்ம எடுக்கிற ஹாரர் ஃபிலிமில் ஏன் ஹாரர் இல்லை? ஸோ அதை நீங்கள் தேடுறப்போ தானாக நீங்கள் ஹாலிவுட் நோக்கி போகிறீங்களே தவிர, ஸ்டார்டிங்கில் ஹாலிவுட்டை இதை வச்சு நான் பண்ணல படத்தை. இது பெஸ்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்களோட போட்டி போட்டு பண்ணணும் தான் இந்த படங்கள் எடுக்கப்பட்டது. ஸோ அதான் ஜேர்னியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நம்ம 2 படங்களுக்கு நடுவில் இருக்கிறவே வந்து பெரிய மேட்டர் கிடையாது, படம் குவாலிட்டியாக கொடுத்தா போதும். இது வந்து ஆமீர் கான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது. ஸோ அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆமீர் கான் எப்போ சொன்னாருன்னு தெரியல, நான் 2வது படத்தில் சொன்னேன். ஒரு படம் பண்ணலன்னா மறந்துடுவாங்களா? படம் பண்ணுறப்ப திரும்ப ஞாபகம் வந்தால் போதும். அது படம் பண்ணுறது நடுவில் வந்து நான் ஏன் இது என் பேர், இது என் இது எனக்கு பிடிச்ச கலரு, என் நாய்க்குட்டியோட பேர், இதெல்லாம் முன்னெல்லாம் வந்து ட்விட்டர் இருக்காது, ஃபேஸ்புக் இருக்காது, எல்லா இன்டர்வியூலையும் இது கேட்பாங்க. வீட்டில் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், உங்களுக்கு என்ன கலர் சட்டை போட பிடிக்கும், இப்போலாம் அந்த கேள்வி நின்றுருக்கு. பிகாஸ் அதெல்லாம் நம்ம ட்விட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அந்த லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு நடிகன், ஒரு நடிகன் கையில் ரொம்ப கம்மி பவர் இருக்குது. ஸோ இந்த 18 மாதம் கேப், நான் வந்து ஒரு படம் முடிச்சுட்டு சரி ஓகே ஒரு 18 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிக்கல. ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறதோ அவ்வளோ நேரம் எடுக்கிறது. ப்ளஸ் இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு 4 படம் ஆன் ஃப்ளோர் இருக்குது. ஸோ இதுவே வந்து வாய்ப்பு இல்லாமல் நான் வந்து ஒரே ஒரு படம் தயாரிச்சுட்டு இருந்தால் நான் வந்து வேறு பொழப்பு கூட பார்த்து போயிருக்கலாம், நிறையா வேலை இருக்குது. பட் சைதான்கா பச்சான் ஒரு ஆக்ஷன் காமெடி பண்ணிகிட்ருக்கோம், சசிசரோட படம் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் ரெட்டக்கொம்பு போயிட்டுருக்கு, மலையாளத்தில் நான் டெபியூ பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக பாஷையை கற்றுக்கிட்டு போகிறேன் ஓன் டப்பிங்கிறதுனால. ஸோ நிறைய வேலை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நாடு கொஞ்சம் செகண்ட் கியரில் தான் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு 1st கியரில் போயிட்டுருக்கு, நேஷனல் வந்து 2nd கியரில் போயிட்டுருக்கு. பிகாஸ் அவங்க 2nd கியர் போட இங்கே 1st கியரில் ஆகிடுது எல்லாமே. ஸோ அந்த விதத்தெலாம் தாண்டி நமக்கு டிமானிட்டேஷன் வந்தது, இதாச்சு, திரும்ப ஜிஎஸ்டின்னாங்க, ஸ்ட்ரைக்குன்னாங்க, படம் தியேட்டரை மூடிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் நாங்கள் மட்டும் ஜாலியாக எப்படி மாதம் மாதம் படம் ரிலீஸ் பண்ணுறது? ஸோ இந்த தேதிக்கு படம் எடுக்கிறது எனக்கு எப்பவுமே அது ரொம்ப புரிதமான ஒரு பழப்புங்க. படம் எடுக்கிறதுங்கிறது நான் சின்ன வயசுலேருந்து இதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு பழப்பு. அதை பண்ணிகிட்ருக்கிறப்போ நான் அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் படம் பண்ணுறது இன்றைக்கி ஈஸியாகிடுச்சு. நல்ல படம் எடுக்கிறது ஓகே பண்ணிடலாம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது தவங்கடக்கிற ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு தெரிஞ்ச 38 வருஷ வயசில் நான் அதை பார்த்ததே கிடையாது அந்த லெவல். அதுவும் நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு நல்ல படத்தை 100% ஒரு ஹிட் படம் எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெயிட், ஒரு தேடல் இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு அன்சர்டன்டி, நம்ம கையில் இல்லாத விஷயம். இது நான் என் திறமை பற்றியோ என் உழைப்பை பற்றியோ நான் பேச விரும்பலை, என் லக்கை பற்றியும் நான் பேச விரும்பலை. நாட்டில் நடக்கிற சூழ்நிலை, நாளைக்கு எவனோ ஒருத்தனுக்கும் வேற ஒருத்தனுக்கும் பிரச்சனைனா 3வது ஆளோட படம் நிற்குது, அது நம்ம கையிலேயே இல்லை. ஸோ அந்த ஒரு வயத்தில் நெருப்பு கட்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அப்படிங்கிற பட்சத்தில் அது 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் கூட கேப் பரவாயில்ல, படம் ஒழுங்காக ரிலீஸ் ஆகணும். அதான் என்னோட அக்கறை. ஸோ இன்றைக்கி வந்து நவம்பர் 3rd ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் த வேர்ல்டு பயங்கர ஹை பிரிண்ட் கவுண்டில், இது வரைக்கும் என் கரியரில் நான் பார்க்காத பிரிண்ட் கவுண்டில் படம் ரிலீஸ் ஆக போகுது. அது ஏன் சொந்த தயாரிப்பில் வந்த படம், ட்ரைடன்ட் ரவி சார் ரிலீஸ் பண்ணுறாரு, ஒரு யங் டீம் வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு புது ஜானரை தமிழ் சினிமா கொடுக்குறாங்க. இந்த வயசில் இது நிறைய ஆல்ரெடி நிறைய வெற்றி பார்த்த ஒரு விஷயம் இது. ஸோ கேப் இஸ் அ வெரி ஓகே திங், அது இருக்கும். அப்புறம் கேட்கலாம்னு நினச்சேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துறீங்க. ஸோ இப்போ அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கலான்னு இருந்தேன். அட்மாஸ்ஃபியர் சினிமா ஃப்ரெண்ட்லியாகவே இல்லைங்க. பிகாஸ் இன்னி தேதிக்கு படம் எழுத, நாங்களாம் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கப்போ எப்படியாச்சும் அந்த ஒரு கதையை எழுதிட்டோன்னா போதுங்கிற லெவலில், அந்த ப்ரொடியூசரை பார்த்து ஒரு கதை சொல்லிட்டோம்னா செட் ஆகிடுவோங்கிற லெவலில் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கதை எழுத கூட வேணாம், நீங்கள் செல்ஃபியில் கதை சொல்லலாம், நரேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், ப்ரொடியூசர் அதை பார்த்து ஓகே சொல்லலாம். நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் இது பண்ணி ஷூட்டிங் பண்ணிவிட்டு டிஜிட்டலில் ஷூட் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடலாம். பட் அந்த படம் வெளியே வருங்கிறது ஒரு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஆஸ் அ ப்ரொடியூசருங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தெர் ஆர் மெனி திங்ஸ் தெர் ஆர் டைட் இன் டு இட், லைக் ஐ செட் தெர் ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். பட் அதையும் தாண்டி இஃப் யூ வாண்ட் டு நோ
as my which is the most exciting role I have done in this film. இந்த படம் வேற ஹீரோ பண்ணியிருந்தாலும் நல்லதாக வந்திருக்கும். பட் நான் பெருமையாக சொல்கிற விஷயம், இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணலனா இன்றைக்கி வந்த மாதிரி வந்திருக்காது. பிகாஸ் நாங்கள் முதல் நாள் புலியார் சுவை போட்டு ஆரம்பித்ததுலேருந்து படத்தோட ஃபுல் ஃபைனல் வெர்ஷன் பார்க்குற வரைக்கும் நானும் விழுந்தோம், எங்கேயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலை, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு ஒருத்தருக்கு உறுதி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது என்னோட பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ரியல் இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததா இல்லை அந்த ஜானர் மட்டும் தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நாங்கள் ஜானர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையாக சொல்லணும்னா பிகாஸ் கொஞ்சம் வெறுப்பு ஆகிடுச்சு எல்லா, அதனால நீங்கள் ஹாலிவுட் ஏன் சொல்கிறீங்கிறதுனால நாங்கள் பயங்கர ஹாரர் ஃபேன்ஸ். ஸோ எந்த ஊரில் நல்ல ஹாரர் எடுப்பாங்களோ அங்கேருந்து வர படங்களை நாங்கள் ரெகுலராக பார்ப்போம். அப்படி தியேட்டர் விட்டு வெளியேறப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, செம்ம படம் அல்லு இல்லை பயந்துட்டேன் இன்னொரு வாட்டி பார்க்கலாம், ஆனால் ஏன் இந்த மாதிரி படம் நம்ம ஊரில் எடுத்தா, ஏன் நம்ம ஊர்லாம் எடுத்தால் ஒருத்தன் வந்து நம்ம ஊர்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படிமா, ஒருத்தன் வந்து நம்ம ஊரில் எடுத்தால் ஓடாதும்மா. இது ரெண்டுமே தப்பு. நம்ம ஊரில் எடுத்திருக்கோம், நம்ம ஊரில் எடுத்தால் ஓடும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வேணும். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த முதல் தடவை ஃபுல்லாக பண்ணுறது வரைக்கும் தான் அது ரிஸ்க், அதுக்கப்புறம் அது ட்ரெண்டாக மாறிடும். ஸோ இது ஒரு ட்ரெண்டாக மாறும்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் இதை பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக. அண்ட் நீங்கள் கேட்ட விஷயம் வந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேன் இறங்குறப்போ நிறைய ரிசர்ச் பண்ணோம், நிறைய பேரை மீட் பண்ணோம், நிறைய பேரனாமல் ரிசர்ச்சர்ஸோட பேசினோம், நிறைய இந்தியாலையும் அப்ராட்லையும் நிறைய கதைகள் கலெக்ட் பண்ணோம். அது வந்து என்ன ஆச்சுன்னா தச்சலா வி மேனேஜ் டு மீட் சம்படி, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த ஒரு கதை, அது கேட்ட உடனே ஒரு லைட் பல்ப் ஆன் ஆயிடுச்சு. வெயிட் அ மினிட், இது ஏதோ அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. நாங்கள் செட் பண்ணுற ஒரு கதைக்களமாக இருக்கட்டும், ஒரு ஒரு ஜானராக இருக்கட்டும், அதில் ஒரு ஒரு மூலக்கதை ஒரு கரு டெஃபினட்டாக கிடச்சிருக்குன்னு தோணிச்சு. ஸோ அதை கொண்டு வந்து அதை சுற்றி திரும்ப ஃபுல்லாக அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இட் வாஸ் அன் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே தட் டுக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருக்குமா இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி பிளான் பண்ணுறீங்களா? இது கன்ஃபார்மாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம் தான். பிகாஸ் ரெண்டு விஷயத்துக்கு, ஒன் இஸ் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்போ கதையோட எக்ஸ்டென்ஷன் நிறையா இருக்குது எங்ககிட்ட, நம்பர் ஒன். நம்பர் டூ இஸ் இந்த படத்தில் போட்ட விதைக்குன்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. அது எண்டிங்கில் வரப்போ டெஃபினட்டாக தெர் ஆர் லெஸ் பொட்டன்ஷியல் ஃபார் த சீக்வல். The main thing is, any sequel needs a win. So, first, ஜெயிச்சா தான் நாங்கள் ரெண்டாவது எடுக்க முடியும். ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மிலிந்தோட ரிசர்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு படம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ரிசர்ச் இருக்குது. இது சும்மா ஜாலியாக வந்து ஒரு நாலு நாளில் ஒரு ரிசார்ட்டில் உட்காந்து எழுதுன கதை கிடையாது, நாலு வருஷம் எழுதுன கதை. ஸோ நிறைய ரிசர்ச் இருக்குங்கிறதுனால, பட் ஜெயிக்கணும், நாங்கள் ஜெயிக்கணும், ஜானர் ஜெயிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதையை இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இதே பட்ஜெட்டில், இன்ஃபேக்ட் பிகர் பட்ஜெட்டில் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் எங்களுக்கும் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் ஆகணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், இவங்க இந்த ஜானர் எடுத்தாங்கன்னா அதை வளர்த்துக்கிட்டே போவாங்கன்னு. பிகாஸ் அப்படி தான் பண்ணியிருக்காங்க மற்ற நாட்டிலையும். ஸோ டெஃபினட்டாக வி சீ இட் அஸ் அ ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம். பட் மிலிந்த் ஹாஸ் அதர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ, நிறைய ஸ்கிரிப்ட் நிறைய எழுதி வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கியர் மாற்றல் எல்லாமே தேவைப்படுது. ஸோ அதான் நான் பற்றி இப்போ ஃபாரர் ஜானர் சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த சரியான ஒரு அதுக்கான ஒரு மரியாதை இல்லைன்ற மாதிரி. பட் அகைன் அரண்மனை டூவில் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணது ஒரு ஐரனி மாதிரி இல்லையா? அது இல்லையே, அது ஒரு ஹாரர் ஹாரர் காமெடி. அது அதோட நோக்கம் என்னவோ அதான் அது சாதிச்சது. ஸோ அது இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு டிரெக்டர்ஸ் ஹூ மேட் ஹாரர் காமெடிஸ். பிகாஸ் ஹாரர் காமெடிங்கிறது இஸ் அ வெரி பிக் ஜானர். அவங்க வந்து ஹாரரில் இந்த ஜானர் தனியாக நின்னா தாங்காதோ ஏமோ என்னமோன்னு நினச்சிக்கிட்டு அதில் வந்து மற்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மற்ற எலிமெண்ட்ஸை சேர்த்துருக்காங்க. அது காமெடியாக இருக்கலாம், டான்ஸ் அண்ட் சாங்காக இருக்கலாம், செக்ஸாக இருக்கலாம், வேறு மாதிரி இருக்கலாம், நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அது ஒரு கலவையாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அது பண்ணதுனால தான் பேய் மேலே மரியாதை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மரியாதை குறைஞ்சதுனால என் படத்துக்கு மரியாதை ஏறும். ஸோ ஐ டோன்ட் சீ இட் அஸ் அ ஐரோனியோ எனி திங். பிகாஸ் சுந்தர் சார் என்கிட்ட வந்து கதை சொல்கிறப்போ நான் வந்து காஞ்சனி மாதிரி படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எடுக்கலையே. அவருக்கு என்ன எடுக்கணும் அவருக்கு தெரியும். ஹி இஸ் அ மாஸ்டர் அட் தட் கமர்ஷியல் ஃபார்மேட். ஸோ ஹீ இஸ் மேக்கிங் ஹிஸ் ஃபிலிம் ஆனஸ்ட்லி. மை பாயிண்ட் இஸ் நான் ஹாரர் காமெடி எடுக்கணும்னா ஆனஸ்ட்டாக அவர் மாதிரி எடுக்கணும், நான் ஹாரர் படம் எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கிற எண்ணம் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அது கடைசி வரைக்கும் அது நீடிக்கிறதா, ரிலீஸ் வரைக்கும் நீங்கள் மனசு மாறாமல் அதே ஜானரில் இருந்தீங்களாங்கிறது தான் சேலஞ்ச். உங்களுக்கு அது உடன்பாடு இல்லாமல் இல்லை எடுக்கும்போது அந்த ஹாரர் காமெடின்ற ஜானரில் கரெக்டாக? நான் எந்த படமும் வலுக்கட்டாயமாக பண்ணதே கிடையாது. எனக்கு 38 வயசு ஆகுது. என்னை வந்து நீங்களே நீங்கள் இல்லை எங்கள் அப்பா அம்மாவில் கூட என்னை வலுக்கட்டாயமாக எந்த வேலையும் பண்ண வைக்க முடியாது. ஸோ நான் படத்தை எதுக்கு ப்ரெஷரில் ஒத்துப்பேன்? ஸோ அது இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் பண்ண வேலைக்கும் எனக்கு ஜாலியாக போயிட்டு சுந்தர் சரோட உட்காந்துக்கிட்டு சினிமா பேசிக்கிட்டு ஒரு படம் நடிச்சுட்டு வந்தோம், படமும் பயங்கரமாக கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கு மாதிரி என்ன வேணும்? ஸோ ப்ரொடக்ஷனில் ரிலீஸில் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறத பற்றி சொன்னீங்க. உங்கள் வெல்விஷஸ் வந்து ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுறன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வெல்விஷஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாக எல்லாருமே வில் இஃப் யூ பீப்புள் டோன்ட் நோ யூ தே லாஸ்க் யூ கொஸ்டின்ஸ். என்ன ஜென்ரலாக எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் ப்ரொடியூசர் ஆனேங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எவனோ ஒருத்தனோட பயஸ்னாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறது தான் சினிமா.
இப்போ நீங்களே கேட்டீங்கல்ல, எனக்கு ஒரு ஒன்றில் ஏன் டார்க் ஸ்கின் பண்ணீங்கன்னு. அது அந்த கேள்வி வந்து ஜென்ரலாக வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தா கேட்க தோணாது. ஸோ தட்ஸ் அ பர்சனல் பயஸ் ஒரு ஜட்மெண்ட் திங் தட் பீப்புள் திங்க் வித். ஸோ அதே மாதிரி பார்க்குறப்போ ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ காட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ காட் போர்டு. நான் ஒரு 10 படம் பார்க்கும்போது இந்த 10 படத்தில் மினிமம் 8 படம் நான் இந்த படத்தில் பண்ணவங்களோட பெட்டராக பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த படம் தான் எனக்கு வராது. அதுங்கிற ஒரு காலத்தில் ரொம்ப வருத்தத்தில் யோசிப்போம் அதை பற்றிலாம், ஏன்னா என்ன யாரும் இந்த படம் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு. சரி ஓகே, அவங்க கண்ணுக்கு தெரியலையோ என்னமோ, சரி என் கண்ணுக்கு தெரியுதுல்ல, ஸோ நம்மளே படம் எடுத்துப்போம் அவ்வளோதானே. ஸோ இதே மாதிரி தான் மற்ற நிறைய படங்கள் வந்து நான் ஒரு ஆக்டராக நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு அமைச்சிருக்கேன். அவங்க வந்து படம் நல்லாயிருக்கு தம்பி, ஆனால் படம் ஓடாது, இந்த மாதிரி நான் படம் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட்டு 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 அப்புறம் எனக்கு வயசாகிடுச்சு. ஸோ நம்ம சின்ன பையனாகவே இருந்தால் பரவாயில்ல, மற்றவங்களை நம்பியிருக்கலாம், நமக்கும் வயசாகிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்டினி நம்மளே கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்லிட்டு தான் ப்ரொடியூசரே ஆனோம். இப்போ அவளுங்கிற படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் கோர் ஹாரர் ஃபில்மாக எடுத்துருக்க மாட்டாங்க, பிகாஸ் அது இது வரைக்கும் ட்ரெண்டாக ப்ரூவ் ஆகலை. பட் நாளைக்கு அவர் எஃபர்ட் இஸ் டு மேக் இட் அ ட்ரெண்ட். இப்போ நாளைக்கு படம் வந்து சரியாக போகலன்னா அதுக்கு நான் படம் பண்ணுறது விட்டுற மாட்டேன். இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய படம் எடுக்கும். பட் ஐடியா இஸ் அஸ் ப்ரொடியூசர்ஸ் நாங்களாம் சொந்த காசு போட்டு படம் எடுக்கிறவங்க. ஸோ என்னென்னா எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் அதுக்கான ரிக்கவரி இல்லாமல் நாங்கள் படம் போகிற போகிறதில்ல. ஸோ நான் வந்து முட்டாள்தனமாக போய் காசு செலவு பண்ணல. இப்போ எங்களுக்கு ஜில் ஜெஞ்சக்காக இருக்கட்டும், அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஃபிலிம். எல்லோரும் கேட்பாங்க, நான் சொன்னேன் இல்லையே, நீங்கள் 40 கோடி போட்டு ஒரு படம் எடுத்தீங்க, உங்கள் லாபத்தோடு அதிக லாபம் நான் பார்த்தேன், அப்புறம் எதுக்கு ஹிட் படம்? இவங்களாக ஒரு முடிவு பண்ண வேண்டியது, இது ஹிட் படம் இது ஹிட் படம் இல்லைன்னு. காசு போட்டோன்னு தெரியும் எவ்வளோ காசு வந்துச்சுன்னு. ஸோ ஒரு படம் பண்ணி அதை ஹிட் பண்ணி அதே குரூப் வச்சு ரெண்டாவது படத்தில் இன்னும் பெரிய பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ஹிட் ஆச்சுன்னா இன்னும் பெரிய பட்ஜெட்டில் அடுத்தது பண்ணுவோம். எங்களுக்கு மெயின் என்னென்னா கண்டென்ட். நாங்கள் வந்து காசு பார்க்குறதுக்காக இங்கே வரல, கண்டென்ட்டு காசு விடாமல் நல்ல கண்டென்ட் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட இது. ப்ளஸ் ஸ்டார்ஸ் நம்பி இல்லாமல் புது ஃபேஸஸ்க்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ தட் இஸ் அவர் பிஸ்னஸ் மாடல். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் கிரீஷ் கோபாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், அவங்கள பெரிய டெக்னீஷியன் பேர் சொல்லுவாங்க. பட் அவங்க அதுக்காக இந்த படத்தில் வேலை செய்யலை. ஸோ எங்களுக்கு விஷால் சந்திரசேகர் ஃபஸ்ட்டு டே கம்போசிங்லேருந்து இன்னி வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிரேட் கம்போசர். பட் ஜில் ஜெஞ்சக்கு அப்புறம் அவருக்கு ஒரு அவர் 9 வருஷமாக இருக்கார், பட் அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் சினிமா, இஸ் அபவுட் ஒன் ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங் சேஞ்சஸ். தட்ஸ் வாட் வி பிலீவ். உங்கள் மலையாளம் டெபு பற்றி கொஞ்சம். மலையாளம் டெபு எனக்கு இது வரைக்கும் நான் எந்த பாஷையில் பேசினாலும் என்னோட சொந்த குரல் தான் பேசியிருக்கேன், எனக்கு யாரும் டப் பண்ணது கிடையாது. ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 மொழியும் நானே தான் பேசியிருக்கேன். ஸோ மலையாள படம் பண்ணுறப்போ 9 வருஷமாக நான் பல மலையாள படங்கள் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் உஸ்தாத் ஹோட்டல் பண்ண வேண்டியது அப்போ டேட் இல்லை, அதை தாண்டி 4-5 நல்ல படங்கள் வந்து எனக்கு டேட் பேலன்ஸ் பண்ண முடியும். ப்ளஸ் ஆல்சோ ஒரு புது பாஷையில் பேசுகிறப்போ அதை கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்லைனா அது வந்து வேறு யாரும் டப் பண்ணுவாங்கலாம் இருக்காது, எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த படம் வந்து கமார் சம்பவம்னு ஒரு படம், ரதீஷ் அம்பர்னு ஒரு டேரக்டர், அவர் வந்து முரளி கோபியோட ஸ்கிரிப்ட். ஸோ இட்ஸ் வெரி ஸ்போக்கன் அபவுட் ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் இட் வில் பி அ பாத் பிரேக்கிங் ஃபிலிம் ஃபார் மலையாளம் ஃபிலிம் அண்ட் ஐ எம் வெரி லக்கி அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கிடச்சது. இட்ஸ் வெரி வெல் ஆனர். உங்கள் ப்ரொடக்ஷன் படங்கள் பார்க்கும் ஜில் ஜெஞ்சக்கா இருக்கட்டும், அவளாக இருக்கட்டும், படம் ஆரம்பிக்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்கும். திடீர்னு இல்லை, ஒரு 1 மந்த் முன்னாடி படத்துடைய ஃபஸ்ட் லுக், அந்த அடுத்த 1 மந்த்துக்குள்ளே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப நீங்கள் பிளான் பண்ணுறதுனா ரொம்ப லோக்கியாகவே இருக்கட்டும், ரொம்பலாம் ஹைப் கொடுக்க வேணான்றது உங்களுடைய பிளான் தானே? அது இல்லை, ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டிங்கோட ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் படிச்சிங்கன்னா பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கடைக்கு போகிறப்போ அங்கே கடையில் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னு தோன்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பிடிச்சி வாங்குவீங்க, அது பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ இருக்கிற சினிமாவில் வந்துட்டு நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் நிறைய பட்ஜெட் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. அவங்க எல்லாரோடையும் போட்டி போடணுன்னா நீங்கள் 3 மாதம் 4 மாதம் அவங்களோட போட்டி போட முடியாது. ப்ளஸ் எனக்கு ஜென்ரலாக ஒரு வேலை முடியறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசுறது பிடிக்காது. ஏன்னா உலகத்தில் வந்துட்டு இந்த கப்புக்கும் லிப்புக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்குது. ஸோ எனக்கு பூஜை போட பிடிக்காது, எனக்கு படத்தை அனௌன்ஸ் பண்ணுறது பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. பிகாஸ் அதெல்லாம் ஒரு விஷயம், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சடனாக வேறு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது மார்க்கெட்டிங்கில் வந்து ரெலவென்ஸ். இப்போ என்னோடய படம் 3rd நவம்பர் ரிலீஸ்னால் October 3rd முன்னாடி நான் எவ்வளோ கூவி கூவி எவ்வளோ சத்தம் போட்டாலும் அவங்க மறந்துடுவாங்க. பிகாஸ் 3rd ரிலீஸ் ஆகிற ஒரு படம் இருக்கும்ல, 10th ஒரு படம் இருக்குது, வாரம் 4 படம் வருது, அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு என்கிட்ட பொறுமையும் இல்லை காசும் இல்லை. ஸோ பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ், அதாவது 1 மாதம் ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் எங்களோட மார்க்கெட்டிங் பிளான்ஸ் ஜென்ரலாகவே வி பிலீவ் ஒன்லி இன் கண்டென்ட். ஸோ நீங்கள் ஜில் ஜெஞ்சக்காக எடுத்துக்கோங்க, அவளாக இருக்கு எடுத்துக்கோங்க. எங்களுக்கு நான் சின்ன வயசில் தியேட்டருக்கு எதுக்கு போனேனோ அதே காரணங்களுக்காக தான் நான் மக்களை தியேட்டருக்கு கூப்பிடுவேன். ஸோ நாங்களாக இருக்கிறப்போ ஒரே ஒரு டிவி சேனலில் ஒரு சேனல் தான் இருக்கும், ஆனாலும் ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் தான் இருக்கும், 4 வீட்டுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், ஆனாலும் பார்க்க வேண்டிய படத்தை போய் நாங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம் எப்படி. ஸோ அதுக்கான ஒரு ரீசன் இருந்தது. அதுக்கான ஒரு பாட்டு வந்து தீபாவளி அன்றைக்கி பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க,
இல்லைனா மேக்சினில் ஒரு ஃபோட்டோ வரும், இல்லைனா ஒரு வால் போஸ்டர் பார்ப்போம், இல்லை தியேட்டர் தாண்டி போகிறப்போ ஒரு எந்த படம் வருதுன்னு அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓல்டு ஸ்கூலில் தியேட்டருக்கு போய் நாங்கள் பார்த்த விஷயம். அதான் நாங்கள் இன்றைக்கும் நம்புகிறோம். இன்றைக்கி எங்களுக்குன்னு இருக்கிறது யூடியூப், இல்லைனா ஒரு ஃபேஸ்புக், ஒரு ட்விட்டர். அதில் வந்து கண்டென்ட்டை பரப்பணும், அந்த கண்டென்ட் நல்லாயிருக்கணும். ஸோ எங்களோட ட்ரெய்லருக்கு ஜென்ரலாகவே எங்களோட மியூசிக்கு ட்ரெய்லருக்கு நிறையா எதிர்பார்ப்பு ஜென்ரலாக இருக்கும், பிகாஸ் வி ஆர் ஒரிஜினல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ப்ரொடியூசர்ஸாக எங்களுக்கு இருக்குது. அவளுங்கிற படம் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா ஜானரில் வந்து யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ ஜானர் கிளிக் ஆச்சுன்னா வேறு மாதிரி பற்றிக்கும், தட்ஸ் எனஃப். பிகாஸ் அந்த காலகட்டத்தில் ஆடியன்ஸுக்கு தியேட்டர் போகிறதுக்கு காரணம் கொடுத்தீங்கனாலே போதும். ஓகே, மணிரத்னம் சங்கர், உங்கள் லைஃப்பில் ஒரு ரெண்டு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டிஸ் இன்னி வரைக்கும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில்? சங்கர் சரோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு பெருசாக இல்லை, பிகாஸ் சங்கர் சார் இஸ் அ ஷோமேன். எல்லாமே எவ்வளோ பெருசாக காட்ட முடியுமோ அவ்வளோ பண்ணுவார், அண்ட் அதுக்கான ஒரு பிளானிங் எல்லாமே அவருக்கு இருக்கும். மணி சார் வந்து எங்களுக்கு குருநாதருங்கிறதுனால அது வந்து நாங்களாம் அவர் மாதிரி ஆகணும்லாம் ஆசைப்படுறது அந்த மாதிரி அதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் வி ஆர் லைக் போத் ஆஃப் தெம். நான் சங்கர் சார் மாதிரியும் இருக்க முடியாது, மணி சார் மாதிரியும் இருக்க முடியாது, பிகாஸ் அவங்க அவங்க பொசிஷனில் சேர்ந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போது சங்கர் சார் வந்து இஸ் அ பிக் மாஸ்டர் ஆஃப் ஷோமேன்ஷிப். நான் வந்து இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து அவதார்னா நான் வந்து ஒரு ஒரு சின்ன ப்ரொடியூசர். ஸோ தான் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அது ஒரு மெயின் திங். மணி சாரோடது வந்துட்டு மணி சார் ஒர்க்ஸ் ஒன்லி வித் அவர் அவரோட ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்கிங் வித் டெக்னீஷியன்ஸ். இப்போ மணி சார் அவர் யார் வேணால் கிடைக்கலாம், எந்த ஸ்டாரோட வேணால் ஒர்க் பண்ணுவார். எனக்கு ஸ்டார்டம் மேலே பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஸோ நான் சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். எனக்கு வந்து ஒரு பெரிய படம் வந்துட்டு நாலனா சம்பாதிக்கிறத விட ஒரு சின்ன படம் வந்து ₹2 சம்பாதிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாக்கு நல்லது. சின்ன படம் தான் நான் சொல்கிறது வந்து படத்தை நம்பி ஒரு படம். படம் ஜெயித்ததுக்கப்புறம் பெரிய படம் வர படங்களுக்கு பேர் சின்ன படம், பிகாஸ் அதில் ஸ்டார் கிடையாது, பெரிய டெக்னீஷியன் கிடையாது, இது கிடையாது கிடையாது, பெருசாக 50 crore பட்ஜெட் கிடையாது, கண்டென்ட் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ எம் நாட் லைக் போத் ஆஃப் தம். நான் மணி சர்மாவையும் ஆக முடியாது, சங்கர் சர்மாவும் ஆக முடியாது. அவங்க வேறு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஜேர்னி இருக்குது. அண்ட் ஜென்ரலாக நம்ம நாட்டிலே எனக்கு இந்த ரோல் மாடல்ஸுங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம கெட்ட வார்த்தை ஆக்கி வச்சுருக்கோம். இப்போ 10 பேரில் 8 பேர் முட்டாளாக இருந்தால் ஒருத்த முட்டாள்தனமாக வேலை பண்ணும்போது நீ ஏன் அந்த 8 பேர் மாதிரி பண்ணுறேன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் புத்திசாலித்தனமாக ஒரு வேலை பண்ணால் இருக்கிற இன்னும் ஒரு புத்திசாலி மாதிரி நீ அந்த மாதிரி ஆக பார்க்குறியான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கேள்வியும் எனக்கு ரொம்ப அப்பட்ட முட்டாள்தனமாக இருக்குது, பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு பி தெம்செல்ஸ். உங்களுக்கு உங்கள் சூழ்நிலையில் தப்பாக தோன்றதோ ரைட் தோன்றதோ நீங்கள் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ மழை வந்துச்சு, போன வாட்டி மழைக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இந்த வாட்டி மழைக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னங்க இவ்வளோ முட்டாள்தனமாக ஒரு கேள்வி கேட்டால் என்னங்க பண்ணுறது, போன வாட்டி நான் சொல்லிட்டேன் ஹெல்ப் பண்ணு, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு எல்லோரும் போய் ஏதாவது பண்ணணும், இந்த வாட்டி வீட்டுக்குள்ள தண்ணியாக திரும்ப அதான் ஹெல்ப் பண்ண போகிறோம். அது ஒரு கேள்வியாகவே எனக்கு புரியல ஆக்சுவலாக. டூ பிகாஸ் நம்ம நாட்டில் வந்துட்டு எல்லாரையும் ஒரு டப்பாக்குள்ளே போட்டுணும். ஸோ இவர் வந்து மணிரத்ன சங்கர்னா இவர் மணிரத்ன சங்கர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுவார் அப்படின்னு ஒரு டப்பா. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அவங்க ரோல் மாடலாக அமைச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ராங் எக்ஸ்பெக்டேஷன், பிகாஸ் இன்னோட ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை பேசுகிறப்பே உங்களுக்கு புரியும், எந்த ஒரு சாயலும் தட்ட மாட்டேங்குது. ஒரு 22 பேர் மாதிரி ஒரு 4 வயசு 5 வயசு பையன் பேசுகிறாங்க, பிகாஸ் அவங்களோட அப்சார்பிங் ரேட்டு, ஃபோனில் அவங்க வந்து டச் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே தேர் ஆல் ஒர்க்கிங் இன் வெரி இண்டிவிஜுவல் யூனிக் வேஸ். ஐ திங்க் நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸில் 20 வயசுக்கு பையன் டைரக்ட் பண்ணோ பையனோ பண்ணோ டைரக்ட் பண்ணலன்னா நான் ஐ வில் பி வெரி சர்ப்ரைஸ்ட். டைரக்ஷனுங்கிறது ஒரு 17 வயசு பையனும் அவனே அவன் கம்ப்யூட்டரில் மியூசிக் போட்டு அவனே படத்தில் எடுத்து அவனே எடுத்து படத்தை ஹிட் ஆக்கும், அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ யாருக்குமே எந்த ஃபிலிம் மேக்கரோட இன்ஃப்ளூயன்ஸும் வராது, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் பிகமிங் தேர் ஓன் ஃபிலிம் மேக்கர். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கேமரா, அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பசங்க பண்ணுற வெரைட்டிஸ் அன்பிலீவபிள். அண்ட் ஸோ இட்ஸ் அமேசிங். முன்னெல்லாம் எல்லா ஸ்டுடியோ வெளியும் போய் நிற்கணும், தவம் கிடக்கணும், ஒரு சிபாஸோட வரணும், ஹீரோயின் ஹீரோட டேட் கிடைக்கணும், அவங்களோட கான்டாக்ட் இருக்கணும். இப்போல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் நல்ல படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்களாக தானாக ஒரு நல்ல படம் எடுக்கலாம். அது வந்து யூடியூப் செலிபிரிட்டிஸ் எவ்வளோ பேர் உருவாகிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதுக்கு உதாரணமாக இருக்காங்க. ஸோ தே வில் கம் அண்ட் சேஞ்ச் தி சினிமா. ட்விட்டரில் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த ஜிஎஸ்டி பற்றி, அனிதா சூசைட் பற்றி, சென்சார் இஷ்யூஸ் பற்றி நிறைய உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் உங்களோட இன்டர்வியூஸில் வந்து அதை நீங்கள் பேசுறது இல்லை, அது கான்ஷியஸாக நீங்கள் சொல்கிற விஷயம் தானா, சினிமாவை பற்றி நம்ம பேசினா போதும்னு இல்லை? அது வந்து வந்து ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னா அது வந்து என்னோடய மனசாந்தியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நான் ட்விட்டரில் ஒரு வாட்டி தான் எழுத தேவை, ஆனால் ஒரு 30,000 ஜேர்னலிஸ்ட்டுக்கு அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறப்போ எனக்கே நான் என்ன சொல்கிறேன்னு மறந்துடும். ஸோ இட்ஸ் அ போரிங் திங். ஸோ அண்ட் ஆல்சோ மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு படையே இருக்குது. இப்போ நான் உங்களை ஹாய் சொன்னால் அந்த ஹாயை எந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி கட் பண்ணி காமிக்கிறீங்கிறது அந்த ஹாய் வந்து ஹாய் அப்படிங்கிறது தெரியும்.
என்னடா நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு நினச்சா அப்படி ஆகிடும். ஸோ இட்ஸ் பிகம் டூ மச் ஆஃப் கான்ட்ரவர்சி, தேவையே இல்லாமல் அது மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு, அதுவும் இப்போலாம் ஹெட்லைனுங்கிற பேரில் கெட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஹெட்லைனுங்கிறதுக்கு ஒரு ஒரு மீனிங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் பொழைக்கிறதுங்கிறது நான் 15 வருஷம் தாண்டிட்டேன், எப்படி இது வரைக்கும் இன்னும் எப்படி இருக்கேன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு இட்ஸ் ஸ்ட்ரகிள். இட்ஸ் நாட் எல்லோரும் சினிமானா ரொம்ப ஈஸி, அவங்கள சுற்றி எல்லாமே இது அவங்களுக்கு எல்லாம் நடக்கும். அதுக்கும் இதுக்கும் எங்களோட வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. சினிமாங்கிறது டெய்லி காலையில் ஒரு போராளியாக எழுந்து போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அதான் சினிமா ஆகிடுச்சு இப்போது. ஸோ அந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் என்னோடய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எனக்கு ரொம்ப மனசு உறுத்திச்சுன்னா ஒரு என்னோட வார்த்தையில் நான் ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. அந்த வார்த்தையை ஏன் எழுதுனேன், யாரை பற்றி எழுதுனேன், எதுக்காக எழுதுனேன்னு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் வதந்தில்லாம் போய் தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியில் முடியுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் இஃப் பீப்புள் ஜஸ்ட் கம்யூனிகேட். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம், பட் அதே கேள்வி அதே பதில் திரும்ப திரும்ப சொல்கிறது இட்ஸ் வெரி வெரி டயரிங். அது ஒரு நல்ல படத்தை பற்றி விற்கிறப்போ பரவாயில்ல, நான் 4 நாள் 5 நாள் தூங்காமல் சாப்பிடாமல் என் படத்தை பற்றி பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பிகாஸ் அது என் பொழப்பு. அதுக்காக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். மற்ற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு, ஸோ நான் பாம்பேயில் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தை, ஹைதராபாத்தில் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கேன், யாரோ கேட்டாங்க இந்த படத்தில் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி மெர்சல் ஐசல், என் படத்துக்கும் தளபதி விஜய்க்கும் நரேந்திர மோடிக்கும் ஜிஎஸ்டிக்கும் ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் சம்மந்தமே கிடையாது, யாருக்கும் என் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நான் என் படத்தை எனக்கு எங்கள் ஆடியன்ஸுக்காக எடுத்திருக்கேன், அந்த படத்துக்கு எதுவுமே ஆகாமல் அது வந்து குழந்த மாதிரி போய் தியேட்டரில் போகிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அந்த படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், இது மட்டும்தான் வேணும். அதை தாண்டி கான்ட்ரவர்சின்னு ஏதாவது வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறதுனே தெரியல, இருக்கிறது போதும் பிரச்சனைகள். நமக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் நாளைக்கு நம்ம படத்தை நிறுத்தும், அதில் நம்மளும் போய் காலை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான நேரம் எல்லாருக்கும் வரும். ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கும் லைஃப்பில் அந்த இஷ்யூக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் வரும், அதுக்கான நேரம் வரப்போ அதை பற்றி பேசலாம். அது வந்து மெயினாக படத்தை பற்றி பேசுகிறப்ப மற்ற இஷ்யூஸ் வார்த்தை கேட்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது, இது எங்கே போய் முடியுங்கிற பயம் இருக்குது. ஓகே, சூப்பர், தேங்க்யூ வெரி மச்.